ஹாய், எல்லோரும் மாஸ்க் போடுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக போங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எல்லாமே ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வந்துடுறேன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. எனக்கு நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா வந்து கால் வந்து நீட்டி உட்காரக்கூடாது, அதே மாதிரி சப்பளங்கால் போட்டு உட்காரக்கூடாது, அந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்க. அப்படி உட்காரும்போது நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் வந்து திறந்துருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி உட்காரும்போது வந்து அதில் வந்து காற்று போயிடும், அதனால் வந்து வயிறு வந்து ஊதிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதான் கால் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் வந்து பின்னி தான் உட்கார சொல்லுவாங்க. கால் நீட்டி போட்டு இந்த மாதிரி பின்னி தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் வயிறு கொஞ்சம் ஊதிரும், அந்த காற்று உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம தூங்கும்போது ரெகுலராக அதே மாதிரி தூங்க முடியாது, நம்ம அப்படி இப்படி படுத்துங்குவோம், அந்த டைம் வந்து நம்ம காற்று வந்து உள்ளே போய் வயிறு வந்து ஊதிரும். அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணால், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை பண்ணால் போதும், ஒரு நிமிஷம் கூட ஆகாதுன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு 15 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ணால் போதும், கண்டிப்பாக வந்து நமக்கே தெரியும். நம்ம ஒரே ஒரு டைம் வந்து நம்ம இந்த விஷயத்தை பண்ணாலே நமக்கு உடனே வந்து ரிசல்ட்டு தெரியும். அப்போவே வந்து நமக்கு வந்து அந்த காற்று வந்து வெளில போகிற எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். நம்ம உடம்பு வந்து அப்படியே வந்து காட்டி கொடுக்கும் அந்த வெளில போகிறது. நான் 100% இது வந்து ஒர்க் ஆகும். இதை நான் வந்து ரெகுலராக எப்போவுமே டெய்லியுமே பண்ணுவேன். காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடாமல் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும். இதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் வந்து எப்போ தூங்கி எழுந்ததுமே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான், இது ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்க காற்று வந்து கண்டிப்பாக வந்து வெளில போகும், 100% வந்து ஒர்க் ஆகும். ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பொசிஷனில் இருந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக வந்து இது பண்ணும்போது வந்து ஒரு 15 கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து காலை முன்ன பின்ன அந்த மாதிரி வந்து மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வரும். நமக்கு வந்து இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நம்ம நடக்கும்போது நமக்கு வந்து அந்த காற்று வெளில போகிறது அப்படியே வந்து கன்ஃபார்ம் தெரியும். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.